பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கவும் ஆண்டவரே, இந்த பூ உலகத்தில் நீர் வந்து எங்களை விடுவித்து கொண்டதின் அடையாளமாக எப்பொழுதும் எங்களை மகிழ்ச்சி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மீண்டுமாக ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் எல்லோரோடும் அனுசரிக்க நீர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய தூய பிரசன்னத்தாலே எங்களை வழிநடத்த வேண்டுமா? எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கும் அன்பின் கடவுளே, ஆமென். நம்மளுடைய ஆலய ஆராதனைக்காரமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலைகளிலே 71வது பாமாலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 71. யங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வருமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முத பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும் முத பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி எருள எங்கள் கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். சகோதரரே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் மனத்தாழ்மையுடன் நமது பாவங்களை எல்லாம் வல்ல கடவுளிடம் அறிக்கை செய்வோமாக. பரமபிதாவே,
உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியானவரால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புதுஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் முழுமையாய் மனந்து குறைய அவருக்கு மறுபடுக கிருபை இணைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பரமகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமிழ்கள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையின் நன்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமருங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7 வசனங்கள் 10-14 வரை. ஏசாயா 7:10. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொண்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வசனம் முதல் அதிகாரம் முடிய. பரிசுத்த மத்தேயு 1:21. அவன் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாயிருந்திருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. பாமாலை 72 நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 72. Thank you.
இங்கே அமர்ந்து இருக்கும் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்படையாதிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்குடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார். மீண்டுமாக அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இங்கே அமர வைத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கடவுள் மிகப்பெரிய அதிசயங்களை இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம். அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அவர்கள் எல்லாம் ஒரு கடல் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த கப்பலிலே நிறைய கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் யூரோப்பியன்ஸ். அவங்க கடல் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆப்பிரிக்க தேசத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். அந்த கப்பலிலே அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அந்த 25ஆம் தேதி பிறப்பின் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று எல்லோரும் ஆவலாக இருந்தார்கள். இன்னொன்று, அந்த கப்பலிலே பயணம் செய்ததில் இந்தியர் ஒருவர் பயணம் செய்தார். அவர் பெயர் காந்திஜி. அவரும் அந்த கப்பலிலே ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இருக்கார். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நம்ம ஒரு ஆராதனையை நடத்தலாம் என்று அவர்கள் எண்ணும் பொழுது யார் கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுப்பது என்று அவர்களுக்குள்ளாக பேச்சு நடந்தது. அவர் வெள்ளைக்காரர்கள் ஒருவரும் ஒருத்தனா, ஐயா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் சரி இவரை கூப்பிட்டு, ஏன்னா இவர் ஏற்கனவே இவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவரிடத்துல இந்த செய்தி பொறுப்பை கொடுக்கலாம் என்று அந்த நாளிலே காந்தியிடத்துல கிறிஸ்துமஸ் செய்தி கொடுப்பதற்கென்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ காந்தி அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கினார். அப்படி வழங்கும்போது அவருடைய மைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு ஒரு நாள் மட்டும் அனுசரிப்பதல்ல, கிறிஸ்து பிறப்பு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய வாழ்விலே அனுசரிப்பதல்ல, வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை நாம் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னார். அவருடைய வாழ்க்கையின் நிறைவு வரை திருமுறையில் இருக்கிற அந்த வார்த்தையை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டிருப்பவர் அவரும் ஒருவர். அவருடைய பின்னணியங்கள் நிறைய கிரிட்டிக் நமக்கு இருந்தாலும், இருந்த போதிலும் அவருடைய வாழ்விலே நான் கிறிஸ்துவையும் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவர் அடிக்கடி பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்த்திருப்போம். இந்த நாளிலே வாசிக்க தெரிந்த இரண்டு வேத பகுதியிலும் மையமாக நமக்கு இருப்பது இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று
அர்த்தமாம். நீங்கள் அந்த அர்த்தத்தையே பின்பாக அவர் எழுதி கொடுத்துருக்கிறார்கள். திருமறையிலே நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுத்துருக்காரு. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது அந்த மரியாளையும் யோசேப்பையும் நாம் யோசிப்போம். மரியாளையும் யோசேப்பையும் நாம் யோசிப்போம். அந்த மரியாளையும் யோசேப்பும் எப்படி கிறிஸ்துவுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்தார்கள் என்றால், நம்மை போலவே யூத பாரம்பரியத்தில், அதாவது ஜூயிஸ் கல்ச்சரில் எப்படி, ட்ரெடிஷனில் எப்படி இருக்குமா, மூணு பகுதியாக திருமண காரியங்களை பிரிப்பார்கள். ஃபஸ்ட்டு எங்கேஜ்மெண்ட், நம்மளை மாதிரியே தான் அவங்க வச்சுருப்பாங்க. என்னென்னா அந்த எங்கேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து, ஒருவேளை சின்ன வயசுலேயே இவனுக்கு இவள் இவனுக்கு இவள் அப்படின்ட்டு பொருத்தி பார்ப்பாங்க, அதை எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அவர்கள் பருவமடைந்த பின்பாக அவர்களை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பெற்றோத்தல் அப்படின்னு வைப்பாங்க, அதாவது நிச்சயதார்த்தம். இவர்களை இவர்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று அவங்க ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் பேசியிருப்பாங்க. அதை உறுதிப்படுத்துவதற்காக நிச்சயதார்த்தம் என்று வைப்பார்கள். அப்போ நிச்சயதார்த்தத்திலே அவர்கள் கணவனும் மனைவியாக அங்கீகரிக்கப்படுவார்கள். அதற்கு பின்பாக நம்மை போல வழக்கமான ப்ரொசீடிங்ஸ், மேரேஜ் ப்ரொசீடிங்ஸ், ஒரு வருடமோ இரண்டு வருடமோ கழித்து அதெல்லாம் அவங்க இருக்கு. இதுதான் யூத பாரம்பரியத்திலும் கடைபிடித்து வந்தார்கள். இப்போ இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒருவேளை ஏற்கனவே எங்கேஜ்மெண்ட்டில் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணை வச்சு உறுதிப்பட்ட பின்பாக அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, இவள் இவனுடைய கணவன், இவள் இவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேஜ்மெண்ட் முடிந்த பின்பாக அவர்கள் குறித்து விடுவார்கள். அவர்கள் முறைமையின்படி இவனுக்கு இவன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இவன் இவனுடைய மனைவி. அதனால தான் தன்னுடைய தனக்கென்று நியமிக்கப்பட்டவளை அவன் அவருடைய சட்டத்தை மையப்படுத்தி நினைவு கூர்ந்து பக்கமாக சத்தமில்லாமல் தள்ளிவிட எண்ணினான் அப்படின்ட்டு யோசேப்புடைய அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து அவருடைய கனவில் சொல்லும் பொழுது அவன் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டதாக பார்க்குறோம். இதுதான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கிறிஸ்து பிறப்பை நிகழ்ச்சிக்குள்ளாக அவர்கள் கடந்து வருவதற்கு முன்பாக இருக்கிறது. அப்போ அவர்களே சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன, கிறிஸ்து இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் பொழுது அவர்கள் வழி வழியாக வந்த அந்த பாரம்பரியத்திலே பெயரிடுகிறார்கள். இன்னும் நம்ம சொன்ன போனால் கிரீக்கில் அவருக்கு ஜீசஸ்னு பெயரெடுப்பாங்க, ஜூயிஸ் பாரம்பரியத்தில் எபிரேயத்தில் அவர்களுக்கு ஜோஸ்வா அப்படின்ட்டு பேர். இதெல்லாம் வரலாற்று பின்னணியங்களாக இருக்கிறது. சரி, இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இம்மானுவேலை நமக்குள்ளாக வாசம் செய்ய இருக்கிறோமா, இந்த கேள்வியோடு நாம் இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இம்மானுவேல் ஆண்டவர் மாத்திரமா? இம்மானுவேல் யார்? ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஏசா யாக்கோபு அவர்களே கூப்போம். அப்போ யாக்கோபுக்கு அவர் சொல்லுவார், இனிமேல் நீ யாக்கோபு என்று பெயரிடப்படுவதில்லை, யாக்கோபு என்ற நாமம் உனக்கு தரிக்கப்படும். உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க, உனக்கு இஸ்ரேல், நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய். அப்போ இப்ப நம்ம போய் இஸ்ரேலுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இஸ்ரேலர்கள் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிந்தனையில் வருது, இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இட்ஸ் அ கம்யூனிட்டி, அது வந்து ஒரு பெரிய சமூகம். அதே போல தான் இம்மானுவேல் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் பெயர் இல்லை, இம்மானுவேல் என்பது ஒரு கம்யூனிட்டி, த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. இம்மானுவேல் இம்மானுவேல் வந்து இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே இம்மானுவேல் கம்யூனிட்டி. நம்மெல்லாம் இப்போ யார் அப்படின்னா இம்மானுவேல் கம்யூனிட்டி. வி ஆர் நாட் அ கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பட் இம்மானுவேல் கம்யூனிட்டி. இம்மானுவேல் என்பது ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கடவுள் எப்போது நம்மோடு கூட இருப்பார்? ஆ,
நான் ஏற்கனவே இந்த வசனத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த நிகழ்காலத்திலே நமக்கு எப்போ கூட இருப்பார்? நீ பணாசை இல்லாமல், எபிரேயர்ல போங்க, இல்லாமல் உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. த கண்டிஷன், கடவுள் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ல நம்ம நடக்கும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருப்பார். அப்போ இமானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார்னா, நாம் அந்த கம்யூனிட்டியோடு நாம் அங்கே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ வாழ்விலே கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார், நான் அவரை எப்பொழுதுமே நான் தொழுது கொண்டு இருப்பேன் என்று சொல்லுவதுதான் எனக்கு அனுதினமும் கிறிஸ்துமஸ். அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? கடவுள் இம்மானுவேல் இடத்துல என்ன எதிர்பார்த்தா? இயேசுவின் இடத்துல கடவுள் என்ன பார்த்தா? அப்போ அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையிலே என்னை வழி நடத்தும். கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இந்த பூமியிலே வாசம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை தலைத்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, அவர்கள் பாவம் செய்தார்கள். கடவுள் மோசேக்கு கடவுள் கொடுத்த அந்த நெறிமுறைகளை இவர்கள் மாற்றினார்கள். நம்மளை போலதான் திருச்சபை என்பது இப்ப என்ன சொல்லுவோம்? சர்ச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ சர்ச் என்னங்க, எப்படி இருக்குது அப்படின்னா, எங்க சர்ச் அற்புதமா இருக்குதுங்க. சர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுதே நாம் என்ன சொல்லுவோம்? ஆராதனை தான், ஆராதனை தான் நம்ம சர்ச், ஆராதனை தான். என்ன ஆராதனை? ஃப்ரீ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அல்லது இருக்கிற பேட்டர்ன்ல எல்லாமே நம் ஆராதனை என்பதுதான் நம்மளுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆலயம் என்றால் ஆராதனை, கடவுளை துதிக்கின்ற இடமாக இருக்கு. ஆராதனை தான் நாங்கள், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறவர்கள். தென் வாட்? அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. We used to mingle with the world. நான் அதுக்கப்புறம் உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. சர்ச்சுக்கோ வந்தோடனே ஐ வாண்ட் டு என்ஜாய் மை சர்வீஸ், பாடல் வழியாக, சுவாரஸ்யமான மெசேஜ் வழியாக, காயப்படாத வேத வாக்கியத்தின் மூலமாக, இதெல்லாம் ஐ வில் பி கம்ஃபர்டபிள். ஆனால் இம்மானுவேல் அப்படி அல்ல. இம்மானுவேல் கடவுளுடைய இருத்தல் நிலையை உணர்ந்தவராக இருக்கும் பொழுது அவர் அங்கே தன்னுடைய வார்த்தையை உயர்த்துகிறார், தன்னுடைய கையை அங்கே உயர்த்துகிறார், சுட்டி காட்டுகிறார், மகளே போ, இனி நீ பாவம் செய்யாதே, மகளே நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே, சுட்டி காட்டுகிறார், மன்னித்து அனுப்புகின்றார், பாவத்தை உணர்த்துகின்றார். சகேயுவே, இந்த நாளிலே உன்னுடைய இல்லத்திலே நான் அங்க போகிறேன், ஐயா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருச்சுன்னா அல்லது யாராவது அநியாயமாக வேணா நான் திருப்பி கொடுக்கிறேன், பல மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். அவர் உள்ளே வரும்பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்து அவங்களும் வெளியேற வேண்டும், இல்லை என்றால் நாம் ஆராதிக்கின்ற கிறிஸ்தவர்களாகவே நாம் இருப்போம். சில சமயங்களில் சொல்லுவார்கள், நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த சர்ச்சுக்கு ஒரு 35-40 வருஷமாக வந்துட்ருக்கேங்க. திஸ் இஸ் மை சர்ச். ஏன் நான் வந்துட்டுருக்கேன்? எத்தனை வருஷமா? 50 வருஷமாக வந்துட்டுருக்கேன், அதனால என் சர்ச். அப்புறம் எங்கள் தாத்தா வந்துகிட்டு இருந்தார், அதனால எனக்கு இது இந்த சர்ச். பட் ஐ எம் நாட் இம்மானுவேல் கம்யூனிட்டி. நான் இமானுவேலுடைய அந்த சமூகம் எல்லாம் கிடையாது, என்னுடைய பிள்ளைகள்லாம் கிடையாது. ஐ பிலாங் டு திஸ் சர்ச். அது என்ன அப்படின்னா, இந்த ஆராதனையிலே நான் பங்கு கொள்கின்றேன். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவருடைய இருத்தல் நிலையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை, ஒருவேளை இதை நான் சொல்வதற்காக யோசித்து தான் சொன்னேன்,
இந்த இப்போ இருக்கிற நம்மளுடைய இந்திய சூழலிலே உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், சாதாரணமாக பல நிகழ்வுகளில் நாம் குரல் கொடுக்குறோமா, கிறிஸ்தவர்களாகிய நாம் குரல் கொடுக்குறோமா என்று தெரியல. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் வி கெனாட் திங்க், அந்த மேட்டரெல்லாம் நமக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்கிற வேலைகளே பெரிய வேலை. இப்போ இருக்கிற டெல்லியை பற்றி நினைக்கும் போது இப்போ என்ன தோணும் நமக்கு? விவசாயிகள் போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன போராட்டம் பண்ணுறாங்க? அங்கே ஒரு பெரிய கூட்டம், இந்த 30 நாளாக அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன, இதுவரைக்கும் திருமறையிலே எத்தனை வேதவியனா போட்டிகளுக்குள்ளாக நாம் கடந்திருப்போம், ஃபோன் பண்ணி பேசியிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் சின்ன விஷயம் பேசவெல்லாம், நம்ம போய் ரோட்லையெல்லாம் போராடவெல்லாம் வேண்டாம். நமக்குள்ளாக இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் அப்படிங்கிறத ஒரு தெளிவுனாச்சு நமக்கு இருக்கா? இல்லை அந்த சேனலை ஆன் பண்ணும் பொழுது நம்ம என்ன எதுக்காக போராடுகிறார்கள்? இல்லாத ஒரு கூட்டம் இங்கே போராடி கொண்டிருக்கிற, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சில சமயங்களே யோசித்தீர்களா? ரொம்ப நல்லது. ஒருவேளை நிச்சயமாக கடவுள் உங்களோடு கூட இருக்கார். நீங்கள் அப்படி யோசனை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். அது சரி தவறு என்றால், ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் வருகிறது என்றால் அந்த சட்டம் சரியா தவறா, அதற்கு என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவர் அதனாலதான் இம்மானுவேல் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் இம்மானுவேலாகவே இருந்தார். அவருடைய இருத்தல் நிலை கடவுள் என்னோடு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அவருக்கும் பலவீனங்கள் இருந்துச்சு. இதோ எல்லாத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் பிறப்ப நான் உனக்கு அறிவிக்கிறேன், செய்தியை அறிவிக்கிறேன், ரட்சகராய கிறிஸ்து என்பவர் தாவீது முதலே பிறந்திருக்கிறார். யாருக்கு? மெய்ப்பர்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் நற்செய்தி. என்ன நற்செய்தி? அவர்கள் என்ன, இந்த மெய்ப்பர், இந்த ராஜா எப்படி இருப்பார் அப்படின்னா, உலகத்திலே மற்ற ராஜாக்களை போல் இல்லை, கஷ்டப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதனாலே படிப்படிவு இல்லாதவர்கள் அதை ஃபாலோ பண்ணி முதல்ல போய் பார்த்தாங்க. இந்த வைஸ் மேன்ஸ் அப்படி சொல்லும் பொழுது கேட்டு 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 தட்டு தடுமாறி தான் அங்கே போனார்கள். வெள்ளை மனதுடையவர்கள் ஆண்டவரை விரைவாக அணுக முடியும். வெள்ளை மனதுடையவர்கள் ஆண்டவரை விரைவாக அணுக முடியும். நாம் யாராக இருக்கிறோம் என்று நமக்குள்ளாகத்தான் இருக்குது. ஒரு குட்டி புள்ள அம்மாட்ட வந்துச்சு. அம்மாட்ட வந்து தன்னுடைய பையன்லாம் அங்கே வச்சுட்டு எப்பவும் போல விளையாட போகும் அப்படின்னு நினச்சேன். நான் அந்த பிள்ளை அன்னைக்கு போகலை. அவங்க அம்மாவே சுற்றி சுற்றி வந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு அன்யூஷுவலாக தெரிஞ்சு. பாப்பா வந்தோடனே ஏதாச்சும் கொடுக்குறத குடிச்சிட்டு வெளியே போய் விளையாடுவாள். ஏன் பாப்பா இன்னைக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறா அப்படின்ட்டு, பாப்பா நீ போய் விளையாடு அப்படின்னாங்க. பாப்பா சிரிச்சுக்கிட்டான். குட்டி பிள்ளை அம்மா பாத்திரம் கழுவுறாங்க, பின்னாடியே நிற்கிறான். அம்மா இந்த பக்கம் போகும்போது பின்னாடியே போகிறான். திரும்பும்போது மறுபடி இடிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. டேய் நான் உனக்கு என்ன சொன்னேன், எதுக்கு பின்னாடியே காலுக்கடியில் பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்க, ஓடு, இப்போ அவர் கைப்பற்றுச்சு பாரு, ஓடு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். மறுபடியும் இவங்க வேலையை பார்க்குறாங்க. அம்மா பக்கத்துலேயே வர்றான். அம்மா நடக்கிற மாதிரியே நடந்து போயிட்டுருக்கிறான். அம்மாவுக்கு இன்றைக்கி புரியல. இங்கே வா பாப்பா, என்ன உன் பிரச்சனை, எதுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மம்மி, இன்றைக்கி எங்களுடைய எம்ஐ கிளாஸில் எங்கள் மிஸ் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் வந்து யூ ஷுட் ஃபாலோ த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது நான் கேட்டேன், அம்மா ஆண்டவருடைய ஃபுட் ஸ்டெப்பை நான் எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, உங்கள் அப்பா அம்மா நடக்கிற வழியே நீ நடந்து போ அப்படின்னாங்க. அதனாலதான் மம்மி நான் வந்த உடனே நீ எப்படி நடக்கிறியோ அதே மாதிரி உன்னுடைய கால் வச்சு எங்கெங்கெல்லாம் படுதோ அதில் வச்சு வச்சு நடக்கிறேன். லிட்டரலாக புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அம்மா எங்கே லெஃப்ட் லெக் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் கால் வைக்கிறான். எங்கே ரைட் லெக் வைக்க, அவள் என்ன நினச்சிக்கிட்டா, அம்மாவுடைய வழியில் நட, அப்பா அம்மா வழியில் நட, அதுதான் கடவுளுடைய வழியில் நடக்கிறது அர்த்தமா அப்படின்னு சொன்னேன். அவள் என்ன நினச்சிக்கிட்டா, அம்மா நடக்கிற மாதிரி அம்மா எங்கெங்கெல்லாம் நடக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் என்னுடைய கால் வச்சு நான் நடக்கிறேன். இப்போ சொல்லுங்க,
ஆர் வி ஆர் அ குட் பேரண்ட்ஸ் ஃபார் அவர் சில்ட்ரன். நாம் ஒரு நல்ல பெற்றோர்களாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய நடக்கைகளை உங்களுடைய பிள்ளைகளை நடக்க வைப்பதற்கு முடியுமா? கண்டிப்பு இருக்காது, அதட்டல் இருக்காது. ஏன்னா என்னை போல என்னுடைய பிள்ளை நடக்கிறான். ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாக இங்கே வந்தது. அந்த மாம்சம் ஒருபோதும் தன்னுடைய கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தவறவில்லை, ஒருபோதும் தவறவில்லை. நீங்களும் நானும் இந்த கோவிட் காலங்களில், பெருந்தொற்று காலத்தில் பல நிகழ், இந்த நாளிலே இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம், பல அழுத்தங்களோடு அமர்ந்திருப்பீர்கள். என்னை உட்பட எத்தனை நபர்கள் இந்த ஆராதனையை ஒருவேளை காணொலியில் அல்லது ஒரு செல்ஃபோனில் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் இன்றளவும் இந்த உலகத்தை சுவாசிக்கின்ற இந்த சுவாசத்தை எனக்கும் என்னுடைய குடும்பங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். நம்மோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் உன் வாழ்நாட்கள் நீடிப்பதற்காகவும் கண்டிஷன் இருக்கு. சும்மாவெல்லாம் சாமி வயசை கூட்டி எல்லாம் கொடுக்க மாட்டார். டே நீ ஒழுங்கா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டுனா நீ பொழைச்சுக்குவ. நீ பார்க்கல அப்படின்னா அப்புறம் எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது. நீ ஒழுங்கா வாழணுமா உலகத்தில்? கண்டிஷன் தான். கடவுளுடைய வார்த்தை கண்டிப்போடு தான் இருக்கும். அது எல்லோருக்கும் சுகமாக இருக்கும். ஒருவேளை நான் சொல்லுவது சின்ன சின்ன உதாரணங்களாக, திருச்சபை என்பது மற்றவர்களோடு பார்க்க வேண்டியது, நேராக பார்க்கின்ற பார்வையுள்ள திருச்சபை. திருச்சபை சுற்றியும் பார்க்கும், தன்னை சுற்றியும் பார்க்கும். திருச்சபை என்பது இந்த ஆலயம் அல்ல, நாம் தான். நாம் தான் சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சுற்றி இருக்கிறவங்க அனைவரும் நம்மை பார்ப்பார்கள். ஒருவேளை இந்த 2020 பிறப்பின் பண்டிகை நமக்கு ஒரு சவாலான பண்டிகை. இந்த நாளிலே இந்த திருச்சபையிலே ஆராதனையிலே நாம் அமர்ந்திருப்பதே கடவுளுடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த இரக்கம். அதுக்கு காரணம் நாம் சாட்சிகளாக இருக்குவோம். நான் மீண்டுமாகத்தான் நான் சொல்லுவேன், ஒரு சமுதாயம் வரும். அப்போ அந்த சமுதாயம் சொல்லும், மாஸ்க் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலமும் வரும். எப்படி நம்ம பிள்ளைய கேட்குறாங்க, செருப்பு இல்லாமல் எப்படி டாடி நடக்க முடியும்? செருப்பு இல்லாமல் இந்த ரோட்லேயே நம்மளால் நடக்க முடியல, ஆனால் செருப்பு இல்லாமல் இருந்தாங்க, காடுகளில் ஓடினார்கள். ஒவ்வொரு கம்ஃபோர்ட்டையும் நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்மளுடைய திறமைகளை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதை இழக்காமல் நாம் இந்த சூழலில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே கடவுள் நம்மோடு கூட இருப்பார். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உலக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஐக்கியப்பட்டவர்களாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வநல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரே குமாரனாகிய நம்முநாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணிமீனாலே திருப்பித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எடுத்தொழுந்து எழுந்தெழுந்தார். பரமளவிற்கு ஏறி சர்வநல்ல பிதாவாகிய தேவனை படுத்து பார்த்து வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் ஞானித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாங்க ஐக்கியமும் பாப மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருவோம், அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபை மக்களுக்கு, ஆயிரங்களுக்கும் அவர்களுக்கும் திரு சேகரக்குழு சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் ஒரு சில அறிவிப்புகள் சாதகர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நற்கரணை பெற வரும்பொழுது நீங்கள் இரு வரிசையாக வந்து, ஒரு வரிசை அப்படியாகும், ஒரு வரிசை இப்படியாகும் எடுத்துக்கொண்டு
அதில் ஒருவருக்கொரு இடைவெளி இருக்க வேண்டும். இந்த இடைவெளியை விட்டு நீங்கள் அந்த அர்க்கன்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். அரசு விதியின்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் இடைவெளி விட்டு இரு வரிசையாக வந்து நாம் அர்க்கனை பெற்றுவது கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதற்கு நம்முடைய சேகரக்குழு உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள். 8:30 ஆராதனை நடைபெறும். 8:30 ஆராதனை, நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதில் கலந்து கொள்வோர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு 22/12/2020 ஞாயிறு ஆராதனை குடும்பத்திற்காக ஜெபிக்கும் ஆராதனையாக இருக்கும். என்றால் நம்முடைய அரசு விதிப்படி நாம் அதிக நேரம் இழுக்க முடியாது. ஆகவே நாம் குடும்பத்திற்காக 1000 அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆகவே குடும்ப ஜப ஆராதனையாக இருக்கும். அதேபோல் புது வருட ஆராதனை 31/12/2020 சரியாக இரவு 11:30 நமக்கு ஆராதனை நடைபெறும். பழைய வருட புது வருட ஆராதனைகள் நடைபெறும். ஆகவே சரியாக நீங்கள் 11:30 நீங்கள் ஆலயத்திலே சரியாக ஆரம்பித்துவிடும். ஆகவே நீங்கள் 11:30 வந்துவிடவும். அதேபோல் வெளியிலே நமக்கு காபி கேக் இருக்கிறது. இடைவெளி விட்டு நமக்கு நம்முடைய யூத் பிள்ளைங்க உதவி செய்வாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இடைவெளி விட்டு அதை நாம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். அதேபோல் இந்த டெக்கரேஷன் பூ டெக்கரேஷன்லாம் நம்முடைய இளைஞர்கள் யூத்து அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு திருச்சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த ஆல்டருக்கு மற்ற பூவுக்கு ஆக நன்கொடை வழங்கிய ஒரு குடும்பத்தாருக்கு நாங்கள் திருச்சபையின் சார்பாக நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீதி அறிவிப்பை ஆயர் அவர்கள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் அறிவிப்பு கேட்ட வண்ணமாக நம்மளுடைய இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒருவேளை இது விழா காலமாக இருக்கிறனால பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு நாம் அனுசரிக்க வேண்டும், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு நெறிமுறைகளை அரசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியின்படி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஏற்கனவே அறிவிப்பது போல் ஒருவேளை ஆராதனை முடிந்த பின்பாக உள்ள தேநீர் மற்றதெல்லாம் எடுத்துக்கொண்டு விரைவாக அங்கே ஒருவேளை இணைந்து நிற்காமல் நீங்கள் கடந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் விசேஷமாக இந்த நாளிலே ஒரு சிறப்பு பாடலாக நம்முடைய யூத் அவங்க வந்து ஒரு அருமையான பாடல்கள் வந்து யூடியூப்பில் அவங்க ரெடி பண்ணாங்க. நான் அதை இங்கே போடலாம் என்று தான் நான் நினைத்து கொண்டிருக்கேன். அது வந்து ஒரு யூடியூப் ஒரு நேச்சர் ஒரு பாடலாக இருந்ததுனால அது பிஃபோர் செர்மனாக அது நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆராதனை நிறைவு பின்பாக உங்களை இந்த நம்மளுடைய பவர் பாயிண்ட்லேயே அவர்களை போடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையாக அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகள் எழுதியிருக்கார், நல்ல மியூசிக். உங்களுடைய லிங்கில் அது வந்து சேரும். அதனால் நீங்கள் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது உங்களுடைய மாஸ்க்கு அதே போல் வெளியில் வைக்கிற இந்த சானிடைசர்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிள்ளைகளை அழைத்து வருகிறவர்கள் மாஸ்க் மற்ற அந்த பிள்ளைகள் கவனமாக இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. தயவுசெய்து அதை நீங்கள் பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்பம் பிக்கும் பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அதற்கு முன்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், திருமணத்தில் இணைந்த அனைத்து நபர்களையும் காக நாம் ஜபம் செய்வோம், சிறப்பு ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் கிருபையினால உம்முடைய திருசித்தத்தின்படி இந்த வாரத்திலே நீர் அவர்களை ஆண்டவரே நீர் அழைத்து மீண்டுமாக ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே விசேஷ வண்ணமாக நீர் அவர்களை ஆசைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தாலே ஆட்கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
வருடமும் அனுபவமும் ஆண்டவரே நன்மையாக இருக்க நீ கிருபை தாரும். தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் அப்பம்பிப்பு பகுதிக்காக நாம் நின்று கொண்டிருப்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே பெற்றில் நாம் எல்லோரும் பங்குபடியால் அனைவரான நாம் ஒரே எப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் இந்த கூடாரத்தை ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானத்தை நம்ம அருகிலையாவும் பகிர்ந்து வருவோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பது புதிய ஜீவனான மார்க்கும் அரியான குமார் ரத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணீரேன். நாங்கள் அபாத்தாய் அவர் மூலமாக மண்டையில் வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைக்கப் போகின்ற இந்த காணிக்கையும் உம்முடைய நாம மகிமைக்கு வந்து அங்கே உபயோகிக்க முடியாத தலைமையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்தில் பூமி எல்லாம் முடைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். ஜபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உங்கள் சீஷர் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறது போல எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிறகு உண்மை வெளிப்படுத்தியறலும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதாகாலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை நம்முடைய ஆண்டவராய் கடவுளுக்கு தோற்றம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதி நீதியாக இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வளம் நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தையும் விடுதலை நமக்கு தோத்திரம் செலுத்து தகுதியும் மீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. முத குமாரம் எங்கள் ஆண்டவமாக இயேசு கிறிஸ்தின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் மன்னனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசமயத்தோடும் நாங்கள் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமி மயமெல்லாம் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராக தேவிக்கு மேம்பட்டதாக இடைவிடலாம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தில் வந்து ஒரு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்தர், நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் ஊர்க்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்தங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தல் நீரே. அவர் செல்வியில் உரைத்திரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவிற்த்து சேர்க்கும் நிறைவும் பொண்ணும் போந்தமான வழியும் காணிக்கும் பரிகாத்தையும் செலுத்தவும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைவு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பலன் அனுசரிக்கும்படி தமது பரிசுத்த சுவிசேஷ காட்டில் தரலாரே. அவர் தாம் காட்டு கொடுக்கிறான் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சரீரம், என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கூடிய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுக்கும்பு செய்யுங்கள் என்று திருவள்ளம் பட்டினார். ஆமேன். மரணத்தை நினைவுகிறோம். இந்த உயிரத்தில் அறிக்கிடுகிறோம். நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முதுகுமார் நாங்கள் அருமையான பாடல்களையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெல்லாம் பரமையில் நினைவு உண்டு. முது அடியாராகிய நாங்கள் அவர் கட்டளையும் பிடியா அவர் திரும்ப அளவும் அவர் நினைவு வந்ததை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை பொழுகிறோம், உம்மை மேம்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரித்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்க பார்த்தோம். கிறிஸ்துனுடைய ரத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் தலைச்சலசிந்து இந்த பரிசுத்த ஆவியினாலே பரிசுப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எதுவும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படையும் தலையாவற்று வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராய கிறிஸ்து கற்பித்தபடி அவனுக்கு அருளப்பட்ட தெய்வத்தோடு யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனற்ற எங்கள் பிதாவே, உடைய நாம் பஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உருவமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசம் பண்ணாமல் தீமிழந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லையும் மகிமையும் என்னென்னிக்க முடியவில்லை. ஆமேன். இந்த பாத்திரத்திலையும் அவருடைய உடலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். கடவுளுடைய இரக்கத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு
அவரோடு அவர் வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும்போது அவர் நம்மை அணைத்துக் கொள்கின்றார். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையோடு இரக்கத்தின் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநலத்தில் சேர துணியாமல் தேவட்ட அளவட்ட இரக்கத்தை நம்பியே சேர்கிறோம். நம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கையிலே பொறுக்கிக் கொள்வதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரே, எப்பொழுதும் வாராத ஆண்டவராக இருக்கிறே. ஆகையால் கிருபியுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருக்க ஏற்றுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தல்லோம். ஆமென். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமாகிய சாக்கிரமந்தி விசுவாசனால் பெற்றுக்கொள்ளாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வாளம் கடவுளே, பரமபிதாவே, முதநேசகுமாரனும் எங்களாளுமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய இடமதியாத திரு சரீரமும் ரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அலைவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவரின் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மதம் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகவும் எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் முதல் பரிசுவாங்கள் அனைவரோடும் முதநித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திற்கு கீழ்ப்படுந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்தரச அழுகிறேன். எங்களான ஒரு இயேசுக்கத்தின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களும் உண்டாவதாக. எல்லாபத்துக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசுவது பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்களையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாமே சொல்லப்பிறந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பாடலாக கீர்த்தனையிலே 32வது கீர்த்தனை யாவரும் சேர்ந்து பாடும் கீர்த்தனை எண் 32. மேசியாயிவர் தானோ
நம்மை மேய்த்திடும் நரர்க்கோ நோ ஆசையாய் மனிதரு காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ மனிதரு காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ தேத்திக்கும் தேகணியோ நமது தேவனின் கண்மணியோ மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய வில்நொழியோ மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசய மேவிய பின்னொழியோ பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாய் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்முடைய அன்பின் கிருபியினால மீண்டுமாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை போல ஒரு சீடனாக மாறி ஆண்டவரே இம்மானுவேல் சமுதாயத்தை ஆண்டவரே உலகெங்கும் பரப்ப நாங்கள் அதுக்கு காரணமாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆம் ஆண்டவரே உமது கருவியாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வாதங்களால் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்கவும் உம்மை போல நாங்கள் மாறவும் நீர் எங்களை மாற்றியறலாம். இந்த சமுதாயம் ஆண்டவரே எங்களை நோக்கி இருக்கிறதை ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே உம் மண்டையில் வர இருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் இங்கு பணி செய்ய நீ கிருபை தாரம். கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் கேர் அன்பின் கடவுளே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட சென்று வர கடவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாதங்கள் மறவாதே ஆமென்.